பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யார் உனக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிருப்பாங்க? இங்க நல்லா இருக்கியான்னு கேக்குறவங்களை விட நீ எல்லாம் இன்னும் இருக்கியான்னு சபிக்கிறவங்க தான் அதிகம். நம்ம எதிரிங்களை அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. அண்ணா, அக்கா இப்ப எதை பத்தி யோசிக்காம ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு புரியுதுரா? கயல், நீ கவலைப்படாத. அந்த படுபாவை யாரா இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்காம ஓய மாட்டேன். மூர்த்தி, இது வரைக்கும் நீ கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சதெல்லாம் போதும். அனுவியும் அண்ணியையும் நல்லபடியா பாத்துக்கணும். அவங்களுக்காக என்ன பண்ண முடியும்னு யோசி, அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். அக்கா, உங்களுக்கு மட்டும் ஏன் ஒண்ணு மாத்தி ஒண்ணு தொடர்ந்து சோதனையாவே வந்துட்டு இருக்கு? அது எல்லாமே என்ன திடப்படுத்துறதுக்காக தான் வந்தது. எல்லாத்தையும் கடந்து போறது தானே வாழ்க்கை. பக்கத்துணையா நீங்க எல்லாரும் இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படணும்? மா, பார்த்துக்கிட்டே இரு. இனி இன்னி ஒரே வாரத்துல நான் எந்திரிச்சிருவேன். பொண்ணை இந்த கோலத்துல பாக்குறதுக்காகவா நான் அவளை வழி அனுப்பி வச்சேன்? எனக்கு ஒன்னும் இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். பாரு டாக்டர், ஒரே வாரத்துல நான் கியூர் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அக்கா, எங்களை சமாதானப்படுத்த நீங்க எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் உங்களே இப்படி பார்க்கும் போது எதையோ எழுந்த மாதிரி எங்களுக்கு விரக்தியா இருக்குக்கா. எப்ப பார்த்தாலும் வேலை கமிட்மெண்ட்னு ஒரு இடத்துல நிக்காம ஓடிட்டே இருப்பீங்க. அதனாலதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு. கடவுள் எனக்கு ரெஸ்ட் கொடுத்து படுக்க வச்சிருக்காரு. எல்லாம் நன்மைக்குன்னு நினைப்போம். அப்பதான் கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருக்க முடியும். மூர்த்தி, தீபாவளி அன்னைக்கு ஒரு கேட்ரிங் ஆர்டர் சம்பந்தமா எழிலுன ஒருத்தரை பார்க்க சொல்லியிருந்தாரு, போய் பாத்தியா? நான் உன்னதான் கேக்குறேன், அவங்க இந்த மாசம் தானே உன்னை வர சொல்லியிருந்தாங்க, போனியா? ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் கயல். இந்த சூழ்நிலை ஆர்டர் தான் முக்கியமா? ஏய், அதுதான் எப்பவுமே முக்கியம். இப்ப நான் இருக்கிற நிலைமையில நீ தான் என் இடத்துல இருந்து குடும்பம் முழுசையும் பாத்துக்கணும். நீ எப்போ வீட்டு தேவைகளுக்காக கடன் வாங்குவியா? வேலை செஞ்சாதான் நமக்கானவங்கள சந்தோஷமா பாத்துக்க முடியும். போ, இன்னைக்கே போய் அந்த ஆர்டர் என்ன ஆச்சுன்னு கவனிப்போம். சரி கை. அன்பு, நெக்ஸ்ட் மந்த் தானே இன்டர்வியூ, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகாம இப்ப எதுக்கு நீ இங்க இருக்க? ஏய், நீ முதல்ல வீட்டுக்கு போய் படிக்கிற வழிய பாரு. அக்கா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களை தாண்டி வேற எதுவுமே யோசிக்க முடியலக்கா. அன்பு, முதல்ல இந்த எமோஷனை கட்டுப்படுத்து. போலீஸ் வேலைக்கு அதுதான் பெரிய ஆபத்து. தலை போற ஆபத்தா இருந்தாலும் போலீஸ்காரங்க தில்லா இருக்கணும். எதுனாலையும் லட்சியம் தடப்படக்கூடாது. என்ன பழையபடி உற்சாகமா எந்திரிக்க வைக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குல்ல? ரொம்ப அதிகமாவே இருக்குக்கா. அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வா, சந்தோஷத்துல தானாவே குணமாயிடுவேன். என்ன தேவி, கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு, நைட்டெல்லாம் தூங்கலையா நீ? அத்தை, நேத்துல இருந்தே யாருமே தூங்கல. சாப்பாடு, தூக்கம், இது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க இப்படியே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? என்னோட பலமே நீங்க தான், முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க.
எல்லாரும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். எல்லாரும் போய் சாப்பிடுங்க, அவங்க அவங்க வேலைய பாருங்க. இதோ அம்மா என் கூட இருப்பாங்க. கையில் இந்த நிலைமையில கூட நீ ஒன்ன நினைச்சு பார்க்க மாட்டியா? எங்களை பத்தி தான் யோசிப்பியா? என்ன பாத்துக்க டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, துணைக்கு நீயும் எழிலும் இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இவங்கெல்லாம் இங்க இருந்து நேரத்தை கடத்தணும்? போய் ஏதாவது வேலையை பார்க்கலாம்ல. பாரு அனு, பாப்பா கூட இங்கதான் இருக்கா. அவ ஸ்கூல் போக வேண்டாமா? நான் ஸ்கூலுக்கெல்லாம் கரெக்டா போயிட்டு தான் இருக்கேன். உடம்பு சரியில்லாம போகும்போதுதான் நமக்காக யார் இருக்காங்கன்னு புரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒண்ணுனா என் குடும்பமே துடிக்குது. இந்த அன்பை தாண்டி கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களால என்ன நெருங்க கூட முடியாது. சார், ஊர்ல எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குன்னு அதான் மேனேஜ்மெண்ட்ல ஒரு வாரம் லீவ் கேட்டிருந்தேன், அது கிடைச்சிருச்சு. சோ இன்னைக்கு நைட் நான் கிளம்புறேன். ஆல்ரெடி நான் அட்டன் பண்ணிட்டு இருந்த கயல், சண்முகம், ரத்னவேல் இந்த மூணு பேஷண்டையும் கௌதம் டாக்டர் பார்த்துப்பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ வாங்க கௌதம். தேங்க்யூ. சொல்லுங்க சார். கௌதம், செல்வராஜ் ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்கிறதுனால லீவ் போட்டுட்டு சொந்த ஊருக்கு போறேன்னு சொல்றேன். அவருடைய பேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க டேக் கேர் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா சார். ஏதோ தவிர்க்க முடியாத ஒர்க்னு சொன்னாரு, அந்த நேரத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். டாக்டர் நீங்க ரிலாக்ஸா போயிட்டு வாங்க, நான் பேஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கௌதம். சார், கயலோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறதுனால அவங்கள மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. செல்வராஜ் டாக்டர் அகைன் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள கயல் கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆகிடுவாங்க சார், அதுக்கு நான் கேரண்டி. சூப்பர் கௌதம். பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் கயலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சார், எங்களுக்குள்ள 1000 மனக்கசப்பு இருந்தாலும் கயல் நம்ம மேனேஜ்மெண்ட்டை நம்பி வந்திருக்காங்க சார். ஆஸ் எ ஸ்டாஃபா அவங்களை குணப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை சார். ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்க டேபிளுக்கு கொண்டு வரேன் சார். அப்புறம் என்ன செல்வராஜ், கௌதம் தான் சார்ஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல, நீங்க எதை பத்தியும் யோசிக்காம ஃபோக்கஸ்டா உங்க வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்து டியூட்டியில ஜாயின் பண்ணுங்க. ஷூர் சார். அப்ப நான் கிளம்புங்க. தேங்க்யூ மிஸ்டர் கௌதம். இட்ஸ் மை பிளஷர். ஹேவ் எ சேஃப் ஜர்னி. ஓகே. ஓகே சார். ரைட்.